வரும் 15ஆம் தேதியுடன் இந்த தளர்வுகளான ஊரடங்கு முடிவடைகிறது. இந்த ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். தலைமை செயலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்திலே தலைமை செயலாளர் இறையன்பு, மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், பொதுத்துறை செயலாளர், அதுமட்டு காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திரபாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். வழக்கமாக அந்த ஊரடங்கு நீட்டிப்பானது அந்த கொரோனா தொற்று பரவலுக்கு ஏற்ப நீட்டிக்கப்பட்டு வழங்க வந்து கொண்டிருக்கிறது. அதேபோன்று ஏற்கனவே தளர்வுகள் வழங்கப்பட்டிருக்கிற நிலையில் அந்த தளர்வுகள் தொடர்ந்து இருக்கிறது. இருந்தாலும் இந்த ஒமைக்ரான் தொற்று பரவலானது தமிழ்நாட்டில் இல்லை என்றாலும் மற்ற மாநிலங்களில் ஒமைக்ரான் தொற்றுக்கு உள்ளானவர்கள் அதிகமாகி வரக்கூடிய சூழல் காணப்படுகிறது. எனவே அதை எதிர்கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் என்னென்ன எடுப்பது என்பது குறித்து ஆலோசிக்கப்படவிருக்கிறது. வாரம் ஒருமுறை இருந்த தடுப்பூசி முகாமானது வாரம் இருமுறை என நடத்தப்படுகிறது. தடுப்பூசி முகாம்கள் மூலமாக லட்சக்கணக்கானவர் தடுப்பூசிகளை செலுத்தி வரக்கூடிய நிலையில் அந்த தடுப்பூசி முகாம்களை மேலும் அதிகப்படுத்துவது குறித்தும் இதிலே விவாதிக்கப்படுகிற இருக்கிறது. கொண்டாட்டங்கள் பண்டிகை காலங்கள் வரும்போதெல்லாம் மக்கள் அதிகம் கூடக்கூடிய நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும் என்று ஏற்கனவே கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாகவே தமிழ்நாடு அரசின் சார்பாக அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டது. அடுத்ததாக ஆங்கில புத்தாண்டு இன்னும் 15 நாட்களுக்குள்ளாக கடந்து ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டமானது வரவிருக்கிறது. இந்த ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது கடற்கரைகளில் மற்றும் பொது இடங்களில் மக்கள் அதிக அளவில் கூடி புத்தாண்டை கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வுகள் காணப்படும். அதுவும் நள்ளிரவு சூழல் எல்லாம் அதிகமானோர் கூடி கொண்டாட்டங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் காணப்படும். கடற்கரைகளுக்கெல்லாம் மக்கள் செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது அதிகமானோர் கூடி அது தொற்று பரவலுக்கு வழிவகுக்கக்கூடாது என்பதன் காரணமாக ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு அதே போன்று இது ஒரு கடற்கரைகளில் மக்கள் கூடுவது, இந்த பொதுவெளிகளில் அதிகமானோர் கூடுவது, நள்ளிரவில் கூடி கொண்டாட்டங்களில் ஈடுபடுவது போன்றவற்றை தவிர்க்கலாமா, அதற்கு தடை விதிக்கலாமா என்பது குறித்தும் இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்படவிருக்கிறது. இந்த கூட்டத்தின் முடிவில் இன்று மாலை இந்த ஊரடங்கு நீட்டிப்பு தொடர்பான அறிவிப்பும், இந்த ஊரடங்கு நீட்டிப்பின் போது என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது அல்லது ஆங்கில புத்தாண்டுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்த தகவலும் வெளியாகப்படாதா.